எல்லாருமே அமெரிக்காவில் இப்படி தான் இருக்குமான்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இருக்கிற ஸ்டேட்டில் இப்படி தான் பனிமூட்டமாக இருக்கும். முக்கியமாக பாதி மாதம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வெள்ளை மழை தான் பெய்யும். இந்த சமயத்தில் எங்களால் வெளியே கூட போகவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஸ்னோவும் மூடி இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா இந்த டைமில் தான் இவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியான ஒரு செரிஸ் பண்ணுற மொமெண்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னால் இந்த ஸ்னோவை ஒத்துக்கவே முடியவே முடியாது, ஏன்னா என்னோடய ஸ்கின் டோனு சென்னை ஸ்கின் டோனால் எனக்கு எப்போவுமே வந்துட்டு வெயில் தான் ஒத்துக்கும். பார்க்குறதுக்கு இந்த வெள்ளை மலை இவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, ஆனால் நம்மளால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. அதுவும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக மூடிடுமா இந்த ஸ்னோ, இதை கிளீன் பண்ணுறதுக்கே நமக்கு போதும் போதும் ஆகிடும். இங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லுவாங்க. லெவல் 3 இருந்ததுன்னா ஸ்கூல், காலேஜஸ், அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாருமே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வெளியில் கார் கூட ஓட்டவே முடியாது, வெளியில மக்கள் நடந்தா கூட வழுக்கி விழுந்துருவாங்க. எந்த செடியுமே நம்ம வெளியில வச்சாலுமே எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதனால செடியுமே வைக்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கு இல்லையா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சென்னை வெதர் தான் எப்பவுமே பெஸ்ட்னு சொல்லுவோம், ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வெயில் தான் பிடிச்சதே. அமெரிக்காவோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண